வெல்கம் டு சாய் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சிறுதானியத்தில் ஒரு வகையான வரகு, அதை யூஸ் பண்ணி தக்காளி வரகு, தக்காளி வரகு சாதம் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வரகு எடுத்திருக்கேன். இதான் வந்து வரகு. நான் வந்து இந்த உலக்கில் ஒரு உலக்கு போட்டிருக்கேன் வரகு, ஒரு உலக்கு வரகு போட்டிருக்கேன். தக்காளி வந்து மூணு தக்காளி பழத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சிறிதளவு எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு கீறினது எடுத்திருக்கேன். பட்டாணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், மல்லி, புதினா, கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு வெளுது சிறிதளவு. பொரிப்பதற்கு எண்ணெய், நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வரகை வந்து வெறும் வாணலியில் எண்ணெய் விடாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுருங்க. இந்த வரகை நல்லா கழுவிக்கி சுத்தம் பண்ணிட்டு லேசாக போட்டுடலாம். போட்டு சிறிது நேரம் வேகும், வணக்கி எடுத்துடலாம். லேசாக கொஞ்சம் சூடாரி கொஞ்சம் நேரம் மாறணுன்னே இதை கொஞ்சம் அப்படியே எடுத்துடலாம். வச்சு போதும் அமுத்திடலாம். இல்லை இந்த பக்கத்துக்கு லேசாக சூடானுனையும் எடுத்துடலாம். அமுத்திடலாம் பாடுப்போம். இப்போ இதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். கடையை சூடானணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருங்க. கூடவே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, 4 கிராம்பு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை போட்டுட்டு லேசாக வணக்கிடுங்க. இந்த வெங்காயத்தையும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சுருள வதங்கட்டும். இதெல்லாம் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா ஓரளவு வணங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வணங்குற வரைக்கும் வறுத்து விட்டலாம். வேகட்டும்.
தக்காளி, மிளகாய், மணிமுத்து, நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வணக்கிறதா கூடவே இந்த பட்டாணியையும் போட்டுடலாம். புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். எடுத்து வச்சிருக்கேன் வரகரிசி, அதில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நம்ம வந்து ரெண்டு கப் தண்ணி விடலாம். அதை இதில் போட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு டம்ளர் அரை ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். காய்கும் அதுக்கு சேர்த்து முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வத்தியிருக்கு. இப்போ நம்ம இந்த நேரத்தில் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுடலாம். போட்டு ஒரு கலர் கிளறிட்டு இல்லையா, கிளறிட்டு மூடி போட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அடுப்பு நல்ல சிம் பண்ணிடுங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்கணும் அடுப்புலையோ. ஓ, 10 நிமிஷம் ஆச்சு, அடுப்பு அமைத்திடலாம். நல்ல சாதம் பலபலம் நல்ல உதிரி உதிரியா இருக்கு, கிளறி விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்து ஸ்டவ் பண்ணிடலாம். இப்போ சுவையான தக்காளி வரகு சாதம் தயாராயிருச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. நம்ம எப்பயுமே அரிசி போன்ற கார்போஹைட்ரேட் நிறைந்த பொருட்கள் சாப்பிட்றதை விட வரகு சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, நுண்பொருள் வந்து. இது வந்து உடம்பு எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தும். ஒபிசிட்டியை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாரத்துக்கு 2 தடவை ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.